பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோர் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் நல்லவர்கள் மீது மற்றவர்கள் பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும், நல்லவர்களுக்கு அதனால என்ன பாதிப்பு வருமா இல்ல நன்மை வருமானுங்கிறத மகாபாரத கதையிலிருந்து நாம சிந்தனை பண்ண இருக்கின்றோம். மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதை தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நான் சொல்ல போறது திரௌபதி வந்து கண்ணன் எப்படி அக்ஷய பாத்திரத்தை மூலியமா காப்பாத்தினா அப்படின்ட்டு. இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு தெரிய வர நுட்பமான கருத்தை பத்தி இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க நான் ரொம்ப விரும்புறேன். இப்ப கானகத்துல திரௌபதியும் பாண்டவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த துரியோதனனுக்கு எப்படியாவது இந்த நல்லவங்களை எப்படியாவது ஏதோன்னு ஒரு வழியில அவங்களை வந்து சாகடிக்கணும் இல்ல சூழ்ச்சி பண்ணணும்னே நினைச்சிட்டு இருக்கலாம். நல்ல வழியில போய் பார்த்தலாம். எந்த வழியில பார்த்தாலும் தர்மருக்கு நல்லது மட்டுமே நடக்கின்றது. ஏனென்றால் எல்லாத்துக்குமே தெரியும், கண்ணன் கடவுள் அவர்களுடைய பக்கம் இருக்கின்றான். அதனால பாண்டவர்கள் எதை பத்தியுமே பயப்பட்டு கொள்ளவே இல்லை. அதனால இப்ப இவன் இன்னொரு யோசனை பண்ணான், இப்ப இன்னொரு யாகம் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப ராஜசூயம் செய்யலான்னு பார்த்தா அத ஆல்ரெடி யுதிஷ்டிரன் பண்ணிட்டான். அவன் உயிரோடு இருக்கும்போது துரியோதனன் மறுபடியும் அதே யாகத்தை செய்யக்கூடாது. இப்ப அடுத்து வேற என்ன யாகம் பண்ணலாம் இவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது அப்ப வந்து வைஷ்ணவ யாகம் அப்படின்ட்டு இன்னொரு யாகத்தை பண்றான். அப்ப அந்த யாகத்திற்கு துர்வாச முனிவர் வராரு. இவன் செய்த யாகத்தை செய்ததற்கு காரணமே அந்த முனிவர் இங்க வர வேண்டும். கோபத்தால அவங்க வந்து பாண்டவர்களை சபிக்கணுங்கிறது இவனுடைய ஆசை. இதையெல்லாம் தூண்டிடுறது சகுனிதான். எப்போவுமே கொலை செய்ய தூண்டுறவன் தானே முக்கியம். அதனால இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறுபடியும் கத்தி தீட்ட மாதிரி கெட்ட வழியில தீட்டிக்கிட்டே இருக்கிறான். துரியோதனன் அவன் பின்னாடியே நடக்கிறான். அதனால துருவாசர் வந்து அவருக்கு வந்து நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போடுறான். என்னதான் துரியோதன கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல குணம் அவனிடம் இருந்தது. அது என்னவென்றால் வருகின்ற அனைவருக்குமே நல்லபடியாக அவன் அண்ணன் தானே ஊற்றுவான். எப்போதுமே ஒருத்தவங்க வீட்டுல நாம சாப்பிட்டு விட்டோம் என்றாலே உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை. அதனால அவங்க வீட்டு நன்றியை நம்ம மறக்க கூடாது. அதனாலே நிறைய பேர் மத்தவங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. இப்ப இங்க வந்து சாப்பிட்டா துர்வாசர் அப்ப நல்ல வயிறு ஃபுல்லா எந்த அளவு முனிவர் அந்த துர்வாசர் தியானம் பண்றாரு அந்த அளவு நல்லா சாப்பிட்டுருவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே அளவு கோபப்படுவார். அதிகமா அவர் சாப்பிடுறதுனாலதான் அவருக்கு கோபமும் அதிகமாக வந்தது. ஏன்னா மத்த முனிவருக்கு வராம இவருக்கு வந்த காரணமும் அதுதான். இப்ப அவர்கிட்ட இவன் வந்து பணிவா கேக்குற மாதிரி கேக்குறான், என் வீட்டுல சாப்பிட்டீங்க, என்னுடைய அண்ணன் காட்டில் இருக்கான் யுதிஷ்டிரன், அவனுக்கும் நீங்களை வந்து ஆசீர்வாதம் செய்த புண்ணியம் போக வேண்டும் சுவாமி. அதனால நீங்க அங்க போய் அவனுக்கு அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவும் மதிய வேலையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்றான். இவர் யோசிக்கல, சரிப்பா சந்தோஷத்துல சந்தோஷ பெருக்குல எதுவுமே நமக்கு புரியாது, அதனால சரி நான் போயிட்டு வரேன் துரியோதனா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார். அங்க இருந்து நேராக காட்டுக்கு வந்து அவர் திரௌபதியையும் அவர்களுடைய கணவன்மார்களையும் பார்த்து, யுதிஷ்டிரா இங்க பாரு நாங்க வந்து அஸ்தினபுரத்துக்கு போயிட்டு வந்தேன், உன்னுடைய தம்பியை தான் இங்க அனுப்பிச்சு விட்டான், மத்தியானம் சாப்பாடு உன்னோட வீட்டுலதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் சரி யுதிஷ்டிரும் சரி சுவாமி நீங்க போய் ஆத்துல போய் நீராடிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் வரும்போதே இவர் பின்னாடி பெரிய சிஷ்யர் படையே வந்துச்சு, ஆயிரக்கணக்கில் கூட்டிட்டு வந்துட்டார். அவன் ராஜா உணவு போடுவான், இப்ப இவன் காட்டுல இருக்கிறார். ஐந்து பேருமே அவர்களுக்கே வழி இல்லாம இருக்கின்றார்கள். அதிலும் அக்ஷய பாத்திரம் இருக்கின்றது. இந்த அக்ஷய என்ற சொல்லுக்கே பெருக்குதல், மீண்டும் மீண்டும் நிறைய அதிகமாக இருத்தல் என்பது பொருள். அதனால அந்த சூரிய பகவான் கிட்ட இருந்து திரௌபதியை வந்து பணிவா கேட்டதுனால பக்தியில சூரிய பகவான் அவர் கொடுத்துட்டார். கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனை போட்டார், இது வந்து நீ எந்த அளவு கேட்கிறியோ என்ன உணவோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனா பாண்டவர்கள் சாப்பிட்டு கடைசியா நீ சாப்பிட்ட உடனே மத்தியானத்துக்கு மேல அதை யாரும் உபயோகிக்க முடியாது, கழுவி கமித்திடணும், அடுத்த நாள் காலையில தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிடுறான். இப்ப இதை தெரிந்து கொண்ட துரியோதனன் வந்து இந்த மத்தியான சமயத்துல இவன் அமுச்சு விடலாம், அப்ப அவன் வந்து உணவு போட முடியாது, இவர்கள் வந்து சாபமிடப்படுவார்கள்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம். அதனால ரொம்ப கோலாகலத்துல இருக்கலாம், எப்ப சாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்ப துருவாசரும் அங்க வந்து ஆத்துல நீராட போறார் சிஷ்யர்களோட, குளிச்சா எல்லாம் ஜீர்ணமாயிடும் சொல்லிட்டு நல்லா தெம்பா வந்து சாப்பிடலான்னு போயிட்டார். இப்ப பீமனும் மற்ற எல்லா பாண்டவர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்ப திரௌபதி கதிரவனை கூப்பிட்டா, கதிரவன் அக்ஷய பாத்திரம் தந்தா. அடுத்து வேற யார கூப்பிடுவா, தன்னுடைய அண்ணனான கண்ணனையும் கூப்பிட்டா. கண்ணா அன்று கௌரவர்கள் இருந்த சபையில் என்னை நீ தான் காப்பாத்தின, இன்னைக்கும் நீயே காப்பாத்துக்கணான்னு சொல்லி மனமாற கூப்பிடுறான். அப்ப திடீர்னு அங்க வாசல்ல ஒரு கிழ வேதியர் வர்றார். அந்த வயசானவரை பார்த்து வாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு உபசாரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து திரௌபதி பார்த்து கேக்குறார், இந்த அம்மா திரௌபதி எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிழவர் வேடத்துல வந்தானுங்கிறது ஒரு கதை சொல்லுது. இருந்தாலும் மகாபாரதத்தின் படி பார்த்தோம் என்றால் கண்ணன் கண்ணனாகவே வந்தார் அப்படின்ட்டு. சரி இப்ப கண்ணனாகவே வந்தான்னு எடுத்துக்கொள்வோம்.
இப்ப கண்ணன் நேராக வந்த பிறகு திரௌபதி கிட்ட சொல்றாரு, திரௌபதி அப்படின்ட்டு அண்ணா கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இல்ல திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு ரொம்ப பசியா இருக்கிறேன் அப்படின்ட்டு. என்னது இது, சாப்பாடு போட முடியலன்னு தான் கடவுளே கூப்பிட்டுருக்கோம், அந்த கடவுளே வந்து மறுபடியும் என்ன துன்பமோ அதே கேட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சா. அப்ப வந்து கண்ணன் சொல்றாரு, ஒரு பக்கம் ருக்மிணியை வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னான், இன்னொரு பக்கம் சத்யபாமா சாப்பிடுன்னு சொன்னான், ரெண்டு பேரும் சாப்பிடுன்னு சொல்லும் எனக்கு அவகிட்ட சாப்பிட்டா இவ கோச்சிக்குவா, இவகிட்ட சாப்பிட்டா அவ கோச்சிக்குவா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நான் என் தங்கச்சி வீட்டுல போய் சாப்பிடுறேன்னு சொல்லி நான் நைசா நழுவி வந்துட்டேன், ஏதாவது பசிக்குது இருந்தா குடு திரௌபதி நீ செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா போறார். இதுல இருந்து என்ன தெரிய வருகின்றது என்றால், எப்போதுமே இரண்டு மனைவிகள் கட்டி கொண்டவனுக்கு உணவு என்னைக்குமே அந்த அளவு கிடைக்காதுங்கிறது கண்ணன் மூலியமாகவே தெரிய வர கருத்து. சரி, இப்ப வந்து பாண்டவர்களுக்கு கண்ணன் வந்து எப்படி அருள் புரிந்தான்னு பார்ப்போம். அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி கமித்து வச்சிருக்கிறார் திரௌபதி, அதை கண்ணன் தன்னுடைய திருக்கைகளால எடுத்து அதை பார்க்கலாம். அப்ப ஒரே ஒரு பருக்கு அரிசியும் ஒரு பருக்கை கீரையும் இருக்கின்றது. அதை வந்து கண்ணன் வந்து எடுத்து, இது வந்து நான் வந்து சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சேன், என் வயிற்றுக்குள்ள இருக்க உலகமே திருப்தி அடைஞ்ச மாதிரின்னு சொல்றார். அப்ப அவர் வயிற்றுக்குள்ள போறார். அப்ப உலக அந்த கண்ணனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த துவாரகை, அந்த கண்ணன், அந்த ருக்மிணி, பாண்டவர்கள், திரௌபதி, கௌரவர்கள் எல்லாருமே, அந்த வியாசர் முனிவர்கள் செஞ்ச துர்வாசரும் அவருடைய சீடர்களும் அடக்கமாக எல்லாருடைய பசியும் அப்போதே தீர்ந்து விட்டது. அப்ப வந்து கண்ணன் வந்து சொல்றாரு, சரி இப்ப போய் பீமா துர்வாசர்கிட்ட சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து துர்வாசர, சரி கண்ணன் சொல்லிட்டானே அவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்லி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு போறார். போகும்போது துர்வாசர்கிட்ட ஓடி போகும்போது பீமன் பயந்துகிட்டே போறான், என்ன நடக்குமோ, சரி கண்ணா நீ விட்ட வழின்னு அங்க துர்வாசர் சொல்றார். இங்க பாருப்பா எல்லாமே சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சீடர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அப்ப திடீர்னு எல்லார் வயிற்றுலயும் ரொம்ப பாயாசத்தோட வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி விருந்து, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு பறிக்க கூட சாப்பிட முடியாதே, பீமன் வேற வரான், சுவாமி சுவாமி அப்படின்ட்டு இவர் பயந்துட்டாரு. ஏன்னா மரியாதை இல்லை இல்ல, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பாடு தயாராகும் போது என்ன பண்றது, நான் தூரத்துல இருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன், பல்லாண்டு காலம் நீங்கள் வாழுங்கள்னு ஆசீர்வாதம், மனசார வயிறு நிறைஞ்ச வயிற்றோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு கரையிலேயே இல்லாம தண்ணிக்குள்ளேயே நீந்தி அந்த பக்கம் போய் துர்வாசர் தப்பிச்சுக்கிட்டார். இப்ப பாருங்களேன், கண்ணன் வந்து இவர்களுக்கு அருளின விதம் இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நல்லவர்களான பாண்டவர்கள் மீது அந்த துரியோதனன் கெட்ட இனத்தோடு பொறாமைப்பட்டான். அப்ப பொறாமைப்பட்டதுனால இவர்களுக்கு சூழ்ச்சியால தீங்கு செய்தான். இந்த தீங்கு செய்யும் போது அந்த தீங்கு பாண்டவர்களை பாதித்ததா என்று கேட்டால், நிச்சயமாக பாண்டவர்களை பாதிக்கவே இல்லை, எப்படியோ அது நல்லதை தந்து துருவாசருடைய சாபத்திற்கு பதிலாக பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்து விட்டு போனது. அதனால் நாம நல்ல வழியில நடந்தோம் என்றாலே யாருக்கும் உலகில் அஞ்ச தேவையே இல்லை, ஈவன் கடவுள் கூட நமக்கு வந்து நல்லதையே தான் தருவான். ஏன்னா நல்ல வழியில செல்றவங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் என்பது திரௌபதியின் பாண்டவர்கள் இந்த கதை மூலியமாக தெரிய வருகிறது. அதனால் இனிமேட்டு பயமே படாதீங்க, யாருடைய பொறாமையும் யாருடைய பேராசையும் நல்லவர்களை என்றும் செய்யாது, ஒன்றுமே செய்யாது என்பது கண்ணன் மூலியமாக நமக்கு தெரிய வர கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கோயில் மணி அடிச்சிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண தினம் தினம் ஆன்மீக